நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிப்ப சோழன் கொரோனா நோயிலிருந்து கடவுள் ஏன் மனிதர்களை காப்பாற்றவில்லை அப்படின்னா கடவுள் இருக்காரா இல்லையா கடவுள் இருந்து அஞ்சனை பண்றாரா கடவுள் இருந்தாலும் அவருக்கு பவர் இல்லையா கொரோனா நோயை தடுக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களா அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில நான் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நிமிட வீடியோவை நீங்க தான் பார்க்கணும் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் கடவுளாண்ட போய் நின்னம்னா நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் எனக்கு அதை கூட இதை கூடன்னு இருக்கும் அதோட போச்சுன்னா சில பேர் வந்து எனக்கு நல்லது நடக்கலனா கூட பரவாயில்ல என் எதுக்கு நல்லது நடந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதும் மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் என்பதும் மனிதன் மாதிரிதான் கடவுள் இருப்பார் என்பதும் மனிதன் மட்டும்தான் உயிர் மற்ற எதுவுமே உயிர் இல்லை என்று நினைப்பதும் உன் காலடி பட்டு இறந்து போகின்ற உயிரினங்களை காப்பாற்ற வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கல நீ தினம்தோறும் கொன்று புண்ணுகின்ற விலங்கினங்கள் உயிரினும் நினைக்கல அதை காப்பாற்றணும்னு யாருமே நினைக்கல இது தம் உயிர் போல் பிறர் உயிரை எண்ணுகின்ற மனிதர்களுக்கு மட்டும்தான் வரும் உலகத்தினுடைய மாற்றங்களை எது புரிந்து கொண்டு பதிலளிக்கிறதோ அது மட்டும்தான் வாழும் உலகம் என்னும் கால்பந்து போட்டியில அங்க ஓனருக்கு இடம் கிடையாது வீரர்களுக்கு தான் இடம் அந்த வீரர்கள் தான் மோதி வெற்றி பெறணும் ஓனருக்கு அங்க இடம் கிடையாது இறைவனுக்கு பெற்றெடுத்த குழந்தை தவழும் அப்புறம் நடக்க கத்துக் கொடுக்கறோம் காலம் நம்ம நடக்க கத்து கொடுத்துட்டு பின்னாடி இருந்து கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் கிடையாது இல்லையா ஓரளவுக்கு நடந்த பிறகு அதுவே ஓடுது ஆடுது உலகத்தை சமாளிக்குது அந்த மாதிரி தாங்க கடவுள் படைச்சு பூவி உலகத்துக்கு ஒன்று அனுப்பிட்டான் எல்லா விதமான சக்தியும் கொடுத்துட்டான் இந்த உலகில் போராடி வெற்றி பெற வேண்டியது நீ தான் போராடாமல் முயற்சி செய்யாமல் சோம்பி கிடந்தோம்னா சின்ன இடர்களுக்கெல்லாம் தோண்டு போயிட்டோம்னா நம்ம கடவுளை தான் குறை சொல்லிக்கிட்டு இருப்போம் கடவுள் இருக்கானா இல்லையா அப்படின்ட்டு தான் நிச்சயமாக முயற்சி செய்யுங்க முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு கிடைக்கும் சோர்ந்து விடாதீங்க நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்